போட்டோடைய வீட்டில் இருக்கேன். பணக்காரன் பொது எதிரி, யாருக்காரன் பிடிக்காது, ஆனால் பணம் எல்லோருக்கும் பிடிக்கும். அப்போ இந்த வெல்த் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, அவர்கள் ஒரு சமுதாயத்துக்கு தேவையானவர்கள். தன்னை சுற்றி இருக்கிற ஒரு சமூகத்தினுடைய வேலை வாய்ப்பை உருவாக்குகிறவர், ஒரு தொழில் முனைவர். ஓ, 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம், 40 பேருக்கு வேலை கொடுக்கலாம், 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஆனால் அவன் இல்லை என்றால் அந்த இடத்திலே பொருளாதாரம் வீழ்ந்து தானே போகிறது. இப்ப வெல்த் கிரியேட்டர்ஸுக்கு என்ன மரியாதை இருக்கிறது, என்ன ஓட்டத்தை கேட்பார். இப்போ என்னுடைய ப்ராப்பர்ட்டியை நான் மார்கேஜ் பண்ணி ஹவுசிங் லோன் வாங்கினாக்க 8%ல 7.25%ல எனக்கு லோன் கிடைக்கும். எவ்வளோ வருஷம், 20 இயர்ஸ். 20 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னுடைய சிபில் ஸ்கோர் எப்படி இருக்கும்னு யாருக்கா தெரியும். இன்னைக்கு இருக்க 750, 6 மாதத்தில் என்னவோ 6000 சிபில் ஸ்கோர். ஆனால் அதை நம்பி, என் ப்ராப்பர்ட்டியை நம்பி 7.5%ல 8% ஹவுசிங் லோன் கிடைக்கிறது. ஆனால் தொழிலுக்காக வேண்டி உங்களுடைய நிலத்தை நீங்கள் அடகு வைக்க போனால் உங்களுடைய வட்டியை எவ்வளோ நீங்கள் கட்டுறீங்க,
தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபாதர்ஸ் நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒத்த கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு தான் சார் இந்த உலகத்தில் வாழ முடியும். எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஆற்றில் குதிப்பதற்கு ஒரு நிமிஷம் முன்னால் சித்தார்த்தாவினுடைய மனசில் ஒருத்தருடைய முகம் கூட அலையடிக்கவில்லை. யாரோ ஒருத்தர், நான் இல்லாட்ட இந்த உயிர் துடிக்கும் அப்படின்னு நமக்கெல்லாம் யாரோ ஒருத்தர் இருக்கணும்ல, இருக்காங்களா சார்? இருக்கணும். அப்படிப்பட்ட உயிருக்காக நான் வாழணும்.